கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாட்களில் அப்போஸ்தல உபதேசத்தில் விடப்பட்ட பகுதிகள் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். கொலோசியர் 1:28 வசனத்தை மையப்படுத்தி ஆரம்ப வசனமாக வைத்து நாம் இவைகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும். நம்ம ஒரு தேறின நிலைக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்போ அந்த தேறின நிலைக்கு வருவதற்கு உபதேசம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த உபதேசத்துல வலியுறுத்தப்பட்ட பகுதிகள் உண்டு. கடந்த சில நூற்றாண்டுகளாக அப்போ இதுல வந்து வலியுறுத்தப்பட்ட பகுதிகளும் உண்டு. பட் வலியுறுத்தப்பட வேண்டிய ஆனா வலியுறுத்தப்படாமல் விடப்பட்ட பகுதிகளும் உண்டு. ஆதி அப்போ சொல்றது எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணாங்க. பேதுரு, பவுல், யோவான் அவங்கெல்லாம் யாரும் எந்த இதுவும் பண்ணல. அவங்க எல்லாம் கரெக்டா சபைக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்களை அழகா சொல்லியிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. ஆனால்
நாம் வாழ்கிற இந்த காலகட்டங்களில் ஒரு 150-200 வருஷங்களுக்குள்ளாக வலியுறுத்தப்படக்கூடிய காரியங்கள் இருந்துச்சு இருக்கு. ஆனால் அது போதாது. இன்னும் வலியுறுத்தப்பட்டிருக்க வேண்டிய அநேக வேத பகுதிகள், உபதேசங்கள், சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய காரியங்கள், ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கு. அவைகள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஆகவே சபைக்கு வர்றவங்க காலமெல்லாம் ஒரு மாதிரி குற்ற உணர்விலேயே இருந்து பயத்தோட, ஒரு வேத வாசிப்பு கூட ஒரு பயந்த நிலைமையில, பைபிள் வாசிக்கலாம் ஆண்டவனுக்கு அடிச்சிருவாரு, ஆக்சிடென்ட் ஆயிரும், இல்ல வேலைக்கு போற ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற மனநிலையோடு வேதத்தை படிப்பது, ஜெபிப்பது, ஜெபிக்கலன்னா வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடும், என்னத்தையாவது சொல்லி இது பண்ணிடுவாங்க பாருங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் கேட்டு ஒரு பயத்துல காரியங்களை செய்கிற தன்மைகளை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் இவைகளை தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த விடப்பட்ட பகுதிகள் அவைகளை வலியுறுத்தும்படியாக பரிசுத்தவான்களை எழுப்பி கர்த்தர் கிரியை செய்கிறார். ஓகே, சரி. அதுல நம்ம இப்போ படிச்சுட்டு வர்ற விஷயம் வந்து அஸ்திபாரமாகிய கிறிஸ்து, கிரைஸ்ட் இஸ் அவர் ஃபவுண்டேஷன். 1 கொரிந்தியர் 3:10-11 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3 10-11 வசனம், 1 கொரிந்தியர் 3:10-11. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறவன் அதுமே கட்டுகிறான், அவனவன் தான் அதுமே இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்து என்கிற இந்த அஸ்திபாரத்தை தவிர வேற ஒரு அஸ்திபாரத்தை போட யாராலையும் முடியாது. ஆகவே நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய அஸ்திபாரமாக இருக்கிறார் அப்படிங்கறத வலியுறுத்தப்பட வேண்டிய அளவுக்கு கிறிஸ்துதான் நம்முடைய அஸ்திபாரம் என்பது வலியுறுத்தப்படல. அதற்கு பதிலாக இன்றைக்கு மற்ற கொள்கைகள், உபதேசங்கள், எங்க பிரதிஷ்ட சிலர் வந்து மனுஷர்களாகிய நாங்கள் அஸ்திபாரங்களா இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போயிருச்சு. ஆனால் யாரும் அஸ்திபாரம் கிடையாதுங்க. எந்த கொள்கைகளோ உபதேசங்களோ அல்லது மற்றவருடைய பிரதிஷ்டையோ இதெல்லாம் எதுவுமே அஸ்திபாரம் அல்ல. நம்முடைய ஆண்டவராக இயேசுதான், ஜீசஸ் இஸ் அவர் ஃபவுண்டேஷன், அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற அஸ்திபாரம் கிடையாது. இதை நாம் இங்கே படிக்கிறோம். இப்போ இந்த அஸ்திபாரமாகி இயேசுவை தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். அவர் யார் என்பதை நாம் கவனிக்க தொடங்கி ஒரு காரியத்தை முடிச்சிட்டோம் இல்லையா. 6 விஷயங்களை நாம் அவரை பற்றி படிக்கிறோம். இந்த 6 மட்டும்தான் நிறைய இருக்கு. ஆனா இந்த நாட்கள்ல உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியங்கள் இந்த 6. அதுல முதல் காரியத்தை நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இந்த இயேசு யார், அஸ்திபாரமாக இருக்கிற இயேசு யார், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மகிமை நம்பிக்கையாக இருக்கிறாரே, இந்த இயேசு யாரு, இந்த யேசுவா யாரு, அவர் யார், வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் என்பதை நம்ம படிச்சிட்டோம். சரி, இன்றைக்கு அடுத்த பாடத்துக்குள்ள, அடுத்த படிக்குள்ள போறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா அப்படி உள்ள போறோம். ரெண்டாவது, இவர் யார், வெறும் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருப்பதோட முடியுதா, இல்ல அடுத்தவர் யாரு, என்ன போட்டிருக்கு, அடுத்த நம்ம என்ன பார்த்தோம், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாகிய கிறிஸ்து யேசுவா, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாகிய கிறிஸ்து. இந்த 6 முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தவர் என்ன செய்வா, என்ன நமக்கு என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்கிறதுக்குள்ள போவோம். ஓகே, யோவான் 11:25 வசனத்தை வாசிப்போம். யோவான் 11:25. இயேசு அவரை நோக்கி,
நானே உயிர்த்ததும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்க மார்த்தாளை பார்த்து நம்முடைய இரட்சகர் இயேசு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்றார். இந்த யோவான் 11 அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச அதிகாரம், மரித்த லாசருவை எழுப்பின அதிகாரம் இந்த அதிகாரம். ஆண்டவராக இயேசு அது மரித்து 4 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் கல்லறைக்குள்ள போட்டு அங்க மறிச்சு 4 நாட்கள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை அவர் எழுப்புகிறார். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அந்த யோவான் 11 அதிகாரம். ஆனா இங்க ரொம்ப முக்கியமான கருத்து வந்து மரித்த லாசருவை எழுப்பினது இல்லை, அது வந்து அவர் செய்த செயல். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அதிகாரத்துல தான் யார், அவர் யாராக இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கே இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, லாசருவை மரித்து மரித்த லாசருவை வந்து உயிரோடு எழுப்பினதுங்கிறது ரெண்டாவது, அது செயல். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் யார், அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருந்ததுனாலதான் மரித்த லாசருவை எழுப்பினார். ஓகே, நம்ம வந்து அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கிற நம்ம கவனிக்கிறதுனா எதை, எந்த பகுதியை கவனிப்போம், அவர் செய்ததை கவனிப்போம். அவர் யாராக இருக்கிறார் என்பதை கவனிக்காமல் அவர் செய்ததை மட்டும் நம்ம கவனிக்கிறோம். அருமையானவர்களே, அவர் என்ன செய்கிறார் என்பது ரெண்டாவது, ஆனா அதை விட முக்கியம் அவர் யாராக இருக்கிறார், அதான் முக்கியம். நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய கண்ணு எங்க போகணும், நம்முடைய மனசு எங்க போகணும், அவர் என்ன செய்வார், எனக்கு எனக்கு என்ன செய்வாரு, ஆனா அதை விட முக்கியம் என்னது, அவர் யார், செய்கிற இவர் யார், அது ரொம்ப முக்கியம். அது அவர் வந்து அதை நம்ம 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 அதை விளங்கிக்கணும்னு அவர் விரும்புறாரு. அதாவது அவர் முக்கியம், அவரை நம்ம முக்கியப்படுத்தணும், அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு அவரை நம்முடைய வாழ்க்கையினுடைய முதன்மையாக மையமாக வைக்க வேண்டும், அதை விரும்புறார். பாருங்க யோவான் 11:21 பாருங்க, மார்த்தாளுடைய மனநிலை வந்து அவர் யார் என்பதை விட அவர் செய்ய போகிற அந்த செயல் மேலதான் உங்களுக்கு நோக்கமா இருந்தாங்க. பாருங்க, வந்து நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே ஆண்டவரே அப்படின்னு அவர் செய்கிற அந்த செயல் மேலதான் அவங்களுக்கு குறி. ஆண்டவர் நினைச்சிருந்தா மார்த்தாலே கவலைப்படாத, மரியாதை கவலைப்படாதீங்க, நான் லாசருவ நான் எழுப்புவேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கலாமே, சொல்லல. அவர் என்ன பண்றாரு, அதுக்கு பதிலா 25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், நான் உனக்கு செய்ய போற காரியத்தை நீ பாக்குறதுக்கு முன்னாடி நான் யாருங்கிறத பாரு. இன்னைக்கு திருச்சபையாகி உங்களுக்கு எனக்கு அவர் சொல்ற விஷயம் என்ன, என் பிள்ளை நான் உனக்கு செய்ய போறது ரெண்டாவது, அதை நீ பாக்குறதுக்கு முன்னாடி நான் யாரு அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கோ, அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை ஒரு வறண்ட தன்மைக்குள்ள போகாது. எப்பயும் உன்னுடைய வாழ்க்கை பல பலன் இருக்கும், வளமையா இருக்கும். நான் யார் அதை நீ பாருன்னு அவர் சொல்றார். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருந்ததுனாலதான் 4 நாட்கள் ஆனதுக்கு அப்புறமும் போய் அந்த லாசருவை எழுப்புறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவருக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. பாருங்க, அந்த 43-44 அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவதற்கு மரித்த லாசருவை எழுப்புறார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்போ மரித்த லாசருவை எழுப்பினதுங்கிறது ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி
இவர் யார் அப்படிங்கறத நமக்கு காண்பிக்க விரும்பு. யார் இவர்? உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவர். எபிரேயர் 11 அதிகாரத்துல 6 வசனத்துல கூட விசுவாசத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசம் இல்லாமல் எஸ் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆமென். ஏனென்றால் தேவனுக்கு சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனத்தில் சேருகிறவன் எடுத்த உடனே பலனை எதிர்பார்க்க கூடாது. எடுத்த உடனே உன்னுடைய கண்ணு அந்த கிடைக்க போற பலன் மேல போகக்கூடாது, பரமன் மேல இருக்கணும். அவர் இருக்கிறாருங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனுஷனுடைய மைண்ட் எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்குன்னா, நேரம் அவர்கிட்ட வந்தா என்ன கிடைக்கும், இயேசுநாட்ட வந்தா என்னையா கிடைக்கும், என்னையா கொடுப்பீங்க, என்ன தருவாரு? பலன் வந்து ரெண்டாவது, பரமன் தாங்க முக்கியம். இன்னும் சொல்ல போனா அவர் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அது நமக்கு கிடைக்கிற பலன்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் எல்லாமே இந்த அது அவைகள். இதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல அவரு, அவர் தான் நமக்கு முக்கியம். ஆகவேதான் நம்ம பாடுகிறோம், பெற்ற தாயும் என் தந்தையும் மானவர் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மானவர் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவா இந்த நாளுயிரே, இயேசுவா இந்த நாளுயிரே. அப்ப அவர் என்னவாக இருக்கிறார், என்னவாக இருக்கிறார்? உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். இதெல்லாம் அஸ்திபாரத்தில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள். எல்லாம் அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை நம்ம இப்படி எல்லாம் அனுபவிக்க வேண்டும். ஓகே, இப்ப நான் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10 காரியங்களை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. முதல்ல இந்த 10 நான் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம அப்படியே ஒன்றாக படிக்கலாம். ஓகே, நிறுத்தி நிதானமா நம்ம படிக்கலாம். ஒண்ணும் நம்ம வந்து வேகமா ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு நாட்கள் இருக்கு, டைம் இருக்கு. சோ இருக்கிற டைமுக்கு ஏற்ற பிரகாரமா படிக்கலாம். ஓகே, அந்த 10 குறிப்பை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, உயிர்த்தெழுதலின் விளக்கம். ஓகே, உயிர்த்தெழுதல்னா என்னன்னு நமக்கு தெரியணும், அதனால அதனுடைய விளக்கத்தை நம்ம படிக்க போறோம். உயிர்த்தெழுதலின் விளக்கம். ஓகே, இதை நம்ம படிக்க போறோம். அடுத்தது ரெண்டாவதாக நம்ம படிக்க போறது, மனிதன் தெரிந்து கொண்டதும் தெரிந்து கொண்டதன் விளைவும். இப்படி எழுதிக்கோங்க, ஆதி மனிதன் தெரிந்து கொண்டதும் தெரிந்து கொண்டதன் விளைவும். இதை நம்ம பார்க்கணும், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது மூணாவதாக நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, உயிர்த்தெழுதலாகிய இயேசு அல்லது யேசுவா அப்படின்னு அவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்றார் இல்லையா, அது எப்படி, அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து 4, கிறிஸ்துவின் வாழ்வில் சிலுவையும் உயிர்த்தெழுதலும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில இந்த சிலுவையும் உயிர்த்தெழுதலும் எப்படி இணைஞ்சே இருக்குது அப்படிங்கறத
நம்ம பார்க்கணும். ஏன்னா அது நமக்கு தெரியலன்னா ஒன்றும் புரியாது பாருங்க. அதனால இதை நம்ம பார்க்கணும், எப்படி இந்த ரெண்டும் சேர்ந்தே இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அடுத்து அஞ்சாவது, கிறிஸ்தவர்களின் வாழ்வில் சிலுவையும் உயிர்த்தெழுதலும். நாலாவது குறிப்புக்கு அஞ்சாவது குறிப்புக்கு என்ன வித்தியாசம்? நாலாவது குறிப்புல கிறிஸ்துவின் வாழ்வில், அவர் இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்தார் இல்லையா, அப்போ சிலுவையும் உயிர்த்தெழுதலும். அடுத்தது நம்ம பார்க்க போறது, இப்ப நம்ம கிறிஸ்தவர்களின் வாழ்வில் சிலுவையும் உயிர்த்தெழுதலும் ரெண்டுமே சேர்ந்தே இருக்கு பாருங்க, ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். ஆகவே இத வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தது எத்தனை சொல்லிருக்க? அஞ்சு. ஓகே, அடுத்து நீங்க ஆறாவதாக நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க இது. ஓகே, ஆறாவது, மரணத்தின் தழும்புகளோடு மரணம், அதாவது மரணத்தின் தழும்புகளோடு உள்ள மகிமையான வாழ்க்கை. என்னையா மரணத்தின் தழும்புகள் சொல்லுவேன், நான் சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். மரணத்தின் தழும்புகளோடு உள்ள மகிமையான வாழ்க்கை. ஏழாவது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் விளைந்த உன்னத விளைவுகள். உயிர்த்தெழுதலாகிய கிறிஸ்துவினால் விளைந்த உன்னத விளைவுகள். நமக்கு என்னென்ன விளைவுகள்லாம் இதனால உண்டாகுது, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரே அதனால நமக்கு என்னென்ன விளைவுகள்லாம் வந்துச்சு அதை நம்ம பார்க்கணும். இதை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது எட்டாவதாக நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, சிதைக்கப்படாத ஜீவன், சிதைக்கப்பட முடியாத ஜீவன். ஏன்னா அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஜீவன் யாரு? சிதைக்கப்பட முடியாத ஜீவன் யார்? அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது ஒன்பதாவது, நம்முடைய ஆண்டவர் யேசுவாவை உயிர்த்தெழுதலாக அனுபவிக்க அவசியமான காரியம். அவரை நம்ம உயிர்த்தெழுதல அனுபவிக்கணும்ல, அதுக்கு என்ன அவசியம், அதுக்கு அவசியப்படுவது எது, அதை பார்க்க போறோம். பத்தாவது, கிறிஸ்து உயிர்த்தெழுதலாகிய கிறிஸ்துவினால் வெளிப்பட்ட நோக்கம். ஓகே, பத்து விஷயம். கடைசியாக நோக்கம், அங்கே வெளிப்படுகிற நோக்கம். ஓகே, சரி, ஒன்பதாவது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அனுபவிக்க அவசியமான அனுபவம். அப்படி போடுங்க, அவசியமான அனுபவம். எந்த அனுபவம் இருந்தா அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அனுபவிக்க முடியும், அதை பார்க்க போறோம். கடைசியாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் வெளிப்படும் நோக்கம். சரி, இப்ப எல்லாருக்கும் அவங்க எழுதுனதை ரீகால் பண்ண முடியா? நம்முடைய ரூபிஸ்டர் வந்து இந்த பத்தை அழகா ரிப்பீட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாரும் கவனிங்க, சரியா தான் எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. ஓகே, ஒண்ணு உயிர்த்தெழுதலின் விளக்கம், இரண்டாவது ஆதி மனிதன் தெரிந்து கொண்டதன் விளைவும், மூன்றாவது உயிர்த்தெழுதலாகிய யேசுவா, நாலாவது கிறிஸ்துவின் வாழ்வில் சிலுவையும் உயிர்த்தெழுதலும், ஐந்தாவது கிறிஸ்தவர்களின் வாழ்வில் உயிர்த்தெழுதலும் சிலுவையும், ஆறாவது மரணத்தின் தழும்புகளோடு உள்ள மகிமையான வாழ்க்கை, ஏழாவது உயிர்த்தெழுதலாகி கிறிஸ்துவினால் விளைந்த உன்னத விளைவுகள், எட்டாவது சிதைக்கப்பட முடியாத ஜீவன், ஒன்பதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழுதலாக அனுபவிப்பதன் அவசியமான அனுபவம், பத்தாவது உயிர்த்தெழுதலாகி கிறிஸ்துவினால் வெளிப்பட்ட நோக்கம். ஓகே, சரி, இப்ப நம்ம உள்ள போகலாம்.
நீங்க இப்போ நம்ம படிக்க போற விஷயம் நேத்து நம்ம படிச்சதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயம். சோ நீங்க கவனத்தை வேற எங்கேயாவது போட்டீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. அதனால பரிசுத்தாவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. நம்மை இந்த பகுதியில அப்படியே நம்மை ஊன்ற அவரே நம்மை கட்டுவாராக. ஓகே சரி, இப்ப நேரம் நம்ம முதல் குறிப்புக்குள்ள போலாம். உயிர்த்தெழுதலின் விளக்கம். உயிர்த்தெழுதல்னா என்ன நமக்கு தெரியணும் பாத்தீங்களா? சரி, இந்த உயிர்த்தெழுதலை பற்றி நான்கு விளக்கங்களை விட்னஸ்லி அப்படிங்கிற பரிசுத்தவான் எழுதுகிறார். நான் அப்படியே நம்புறேன், என்னுடைய ஆவி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டது. அதையே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உயிர்த்தெழுதல்னா என்ன என்பதை பற்றி ஒரு நான்கு அற்புதமான விளக்கத்தை ரொம்ப அழகா அவர் சொல்றார். அது நம்மளா அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்க கூட மாட்டோம். அவர் அழகா சொல்றார். ஓகே, நம்பர் ஒன், முதலாவது, மரணத்தை சந்தித்தும் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருப்பதே உயிர்த்தெழுதல். ஹலோ, விளங்கிட்டீங்களா? மரணத்தை சந்திக்காத அனுபவம் கிடையாது, மரணத்தை சந்தித்தும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உயிர்த்தெழுதல். இத வசன ஆதாரத்தோடு நம்ம கவனிப்போம். அடுத்து இரண்டாவது, மரண வல்லமையை தாக்குவதே உயிர்த்தெழுதல். முதல்ல மரணத்தினுடைய மரணத்தை சந்தித்தும் அப்படியே செத்து மண்ணோட மண்ணா போயிடாம வாழ்வதற்கு பேரு தான் உயிர்த்தெழுதல். முதல்ல, இரண்டாவது, மரண வல்லமையை தாக்குவதே உயிர்த்தெழுதல். மரண வல்லமையினால தாக்கப்படுவதல்ல, மரண வல்லமை அடி அடி அடின்னு அடிக்கிறது, அதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுதல். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது மரணத்தின் வழியாக கடந்து போனதற்கு பின்பும் மரணத்தின் வல்லமையால் சிறைபிடிக்கப்பட முடியாத ஒன்றே உயிர்த்தெழுதல். இன்னொரு முறை சொல்றேன், மரணத்தின் வழியாக கடந்து போன பின்பும் இந்த மரணத்தின் வல்லமையினால் சிறைப்பிடிக்கப்பட முடியாத ஒன்றே உயிர்த்தெழுதல். நாலாவது, மரணத்தின் தடும்புகளை ஏந்தியும் வாழ்ந்து கொண்டிருப்பதே உயிர்த்தெழுதல். ஓகே, மரணத்தின் தழும்புகளை ஏந்தியும் வாழ்ந்து கொண்டிருப்பதே உயிர்த்தெழுதல். ஓகே, இன்னொன்று கூட இருக்கு, அஞ்சாவது, நான் நாலுன்னு சொன்னேன், இன்னொன்று கூட இருக்கு. அவர் எழுதுகிறார், மரணத்துக்கு மேலாக எழும்பும் ஜீவனே உயிர்த்தெழுதல். இதெல்லாம் பார்க்கும்போது எங்க சபையில ஒரு சகோதரி கண்ட சொப்பனம் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. பாருங்க, நேற்று நான் தியானிச்சுட்டு இருக்கும் போது, அதாவது என்ன வந்து ஏதோ மரணம் எல்லாம் வந்து என்ன கொண்டு போய் மாலை எல்லாம் போட்டு சும்மா குழியில எல்லாம் கொண்டு போய் இறக்கிட்டாங்களா, அங்க இருந்து நான் எழும்பி வர்றேன். பாருங்க, அங்க இருந்து வர்றேன் நான், எழும்பி வந்து அடுத்து நான் நல்லா துடிப்பா ஊடிங்களை செய்யணும். அப்படி ஒரு சொப்பனம் அவங்களுக்கு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரியான போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு காலத்துக்கு முன்பாக உள்ள மரணம் வராது, எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். நம்புறீங்க வராதுங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம உங்களை கர்த்தர் எடுக்க மாட்டாரு, எடுக்க மாட்டாரு. ஓகே சரி, அப்ப உயிர்த்தெழுதலை பற்றின அஞ்சு முக்கியமான விளக்கங்களை இங்க விட்னஸ் எழுது. திரும்ப சொல்லுங்க, அஞ்சாவது, மரணத்துக்கு மேலாக எழும்பும் ஜீவனே உயிர்த்தெழுதல். ஓகே, மரணத்துக்கு மேலாக எழும்பும் ஜீவன்
அதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுதல். சரியா? ஓகே. அப்போ இந்த உயிர்த்தெழுதல் பற்றி அஞ்சு முக்கியமான விளக்கங்களை பார்க்கிறோம். இது நானா எனக்கா வெளிப்பட்டது இல்லை. அருமையான பரிசுத்தவான் விட்னஸ்லி என்கிற தேவ மனிதர், ஓகே, அனைத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்து அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த விளக்கங்கள் எல்லாம் அவர் எழுதி இருக்கிறார். நீங்களே போய் பார்க்கலாம். ஓகே, சரி. அடுத்தது இந்த அஞ்சு விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து ரெண்டாவது குறிப்புகளை போறோம். ரெண்டாவது குறிப்பு என்ன? ஆதி மனிதன் தெரிந்து கொண்டதும் அந்த தெரிந்து கொண்டதனுடைய விளைவு. ஓகே, ஆதி மனிதன் ஆதாம், ஆதாம ஆண்டவர் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குறது நமக்கு தெரியும். உண்டாக்கினார், அவனை அழகான ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். வச்சுட்டு மூன்று விதமான மரங்களை அவனுக்கு முன்பாக வைக்கிறார். ஆதியாகம இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். மூன்று விதமான மரங்களை ஆண்டவர் இங்கே வைக்கிறார். இந்த சகல விருட்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எல்லா விருட்சங்கள், அலமாமரம், கொய்யா மரம், பனை மரம், வாழை மரம், ஒளிவ மரம், இன்னும் வேற என்னென்ன மரங்கள் இருக்கோ, எல்லா மரங்களும் அதில் அடங்கி இருக்கு. இந்த மரங்கள் எதற்காக? இந்த பழங்களை சாப்பிட்டு அவன் உடல் ரீதியாக வளர வேண்டும். அவனுடைய உடல் வளர்ச்சிக்கு, ஓகே, உடல் வளர்ச்சிக்காக வெளிப்படையா இருக்கிற அந்த வெளி மனுஷன், அந்த உடல் வளர்ச்சி, உடல் ஆரோக்கியமா இருக்கணும், வளரணும், பலப்படணும். அதுக்காக இந்த சகல விருட்சங்கள். அடுத்து இந்த ஜீவ விருட்சம் இருக்கு இல்லையா? ஆண்டவர் வந்து மனுஷனை வந்து ஆதியாகமம் 2:7 அவன் நாசியில ஊதிட்டாரு, அவன் ஜீவாத்மா வாய்ட்டான். படிங்க ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அழிவு இல்ல, மரணம் இல்ல, வியாதி பலவீனம் ஒண்ணுமே இல்ல. ஆனால் இந்த ஊதப்பட்ட ஜீவன் அவனுக்குள்ள வளர வேண்டும், பெருக வேண்டும். அப்படி அது வளருவதற்கு, பெருகுவதற்காக தான் ரெண்டாவது மரம். என்ன மரம்? ஜீவ விருட்சம். இத அவன் சாப்பிட 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 அவனுக்குள்ள ஏற்கனவே ஊதப்பட்டிருக்கிற அவருடைய ஜீவன் இருக்கு பாருங்க. இன்னும் சொல்ல போனா ஜீவனாக இருக்கிற அவரு உள்ள வளர்ந்துகிட்டே இருப்பார். அந்த ஜீவன் வளர்ந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இதுக்குதான் ஜீவ விருட்சம். மூணாவது, இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சம் இருக்குல்ல, அதுக்கு பேரே அறிவு மரம். ஓகே, அறிவு மரம். இந்த மரத்தை வந்து அவன் புசிப்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. நன்மையும் தீமையும் சேர்ந்து இருக்கிறதுனால. ஓகே, இப்ப பாருங்க ஆதியாகமம் 2:16-17 கர்த்தர் வந்து மனுஷன்கிட்ட பேசுறாரு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்ப பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, எல்லா பழத்தையும் சாப்பிடுப்பா ஜீவ விருட்சம் உட்பட. மாம்பழம் வேணுமா சாப்பிடு, கொய்யா பழம் வேணுமா சாப்பிடு, பப்பாளி பழம் வேணுமா சாப்பிடு, வாழைப்பழம் வேணுமா சாப்பிடு. அதுக்கெல்லாம் நீ என்ன கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அவசியம் இல்லை. உனக்கே நான் நல்ல அறிவு கொடுத்துருக்கேன், சாப்பிடு. அதே மாதிரி ஜீவ மரத்தினுடைய அந்த பழத்தை சாப்பிடு. ஆனா இங்க ஒரு அறிவு மரம் இருக்கு, இந்த அறிவு மரத்தை நீ சாப்பிடக்கூடாது. சரி, அப்ப ஏன் இங்க வச்சாரு சாப்பிடக்கூடாது? இந்த மரத்தை ஏன் வச்சாரு? இவன் தேவனை விரும்பி
தெரிந்து கொள்ளணும், எனக்கு ஆண்டவர் தான் வேணும். ஏன்னா மனுஷனுக்கு சுயாதீன சித்தம் அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, மனுஷனை வந்து ஒரு மிஷின் மாதிரி அவர் படைக்கல. இப்ப இங்க ஏசி இருக்குன்னா நம்ம ஆஃப் பண்ணா அது ஆஃப் ஆகும், நம்ம போட்டாலும் அது இயங்கும். அப்படி ஒரு மிஷின் போல அவனை உண்டாக்கல அவனுக்கு. ஏன்னா அவன் வந்து அவனுடைய சாயல் பாருங்க, எப்படி ஆண்டவருக்கு தானாக செயல்பட முடியுமோ அதே மாதிரி இவனுக்கும் அந்த தானாக செயல்படக்கூடிய அந்த சுயாதீன சித்தத்தை ஆண்டவர் அவனுக்குள்ள வச்சிருக்கார். ஆனால் இவன் வந்து இந்த சுயாதீன சித்தத்தை தன்னுடைய இஷ்டம் போல பயன்படுத்தாம, ஏசப்பா ஆண்டவரே எனக்கு நீங்க தாயா வேணும், நான் உங்களுக்குள்ளதான் நான் இருக்க விரும்புறேன், நீங்க தான் எனக்கு மேல ராஜா, பூமியை ஏங்க எதை கொடுத்துருக்கீங்க, ஆனா எனக்கு மேல ராஜா நீங்க தான், நான் உங்களை தான் தேர்ந்தெடுப்பேன், எனக்கு யார் வேணும், நீங்க தான் வேணும் அப்படின்னு இவன் முன்வந்து அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒன்னு அவரை தேர்ந்தெடுக்கணும், இல்லனா அதை தேர்ந்தெடுக்கணும். எதை? இந்த அறிவு மரத்தை. இப்ப இந்த அறிவு மரத்தை அவன் தேர்ந்தெடுத்தான்னா இவன் அவனை தேர்ந்தெடுக்கிறான். யார? சாத்தானை அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அவனுடைய தேர்ந்தெடுக்கிற உரிமைக்கு தேவன் வைத்த ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சை. ஓகே, ஆண்டவர் வந்து அங்க எப்படி சொல்றாருன்னா, எபிரேயத்தில் ரொம்ப அழகா இருக்கு. ஆதாமே நீ சொல்லு, இப்ப நான் கட்டையிடுறத சொல்லு. யாருக்கு சொல்லு? நான் உனக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்க போறேன், அவகிட்ட இதை சொல்லு. சரி, இதை பத்தி நம்ம நிறைய டீட்டெயிலா படிச்சிருக்கோம். இப்ப பாருங்க, அவன் எதை தெரிந்து கொண்டான், எதை தெரிந்து கொண்டான். இப்ப பாருங்க, ஆதியாகமம் 3:6. ஓகே, அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவளும் புசித்தாள். சாத்தானுடைய பேச்சை கேட்டு தேவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய இந்த மனிதன் இப்ப இந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவு மரத்தை சாப்பிட்டதுனால, அந்த பழத்தை சாப்பிட்டதுனால, கடவுளே நீங்க எனக்கு ராஜாவெல்லாம் இருக்க வேண்டாம், என்ன நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நானே ராஜா, நானே என்னை பார்த்துக் கொள்வேன், நீங்க ஒண்ணு எனக்கு நன்மை தீமை இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், நானே எனக்கே நன்மை தீமை எல்லாம் தெரியும், நான் என் அறிவுல நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கடவுளை தேர்ந்தெடுப்பதை விட்டு விட்டு தன்னுடைய சுயத்தை தன்னுடைய அறிவை சார்ந்து கொண்டான். இதை பயன்படுத்தி சாத்தான் மனிதனை அடிமைப்படுத்தி விட்டான். இதுதான் ஆதி மனுஷனுடைய தேர்ந்தெடுப்பு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மனிதனுக்கு முன்பாக இந்த ரெண்டும் அவனுக்கு முன்னாடி இருக்கு. தேவனா உன் சுய வழியா, ஜீவனா மரணமா, ஆசீர்வாதமா சாபமா, இந்த ரெண்டும் உனக்கு முன்னாடி இருக்கு. பட் உனக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கு, நீ தெரிந்து கொள். அன்றிலிருந்து இன்ன வரை இன்றைக்கு வரைக்கும் இந்த ரெண்டும் மனுஷனுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. அநேக நேரங்களில் மனிதர்கள் தன்னை நேசிக்கிற தனக்காக ஜீவனையே கொடுத்த தேவனை விட அவரை விட்டுட்டு இந்த மாதிரியான மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை சுய வழியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி அவங்க தேர்ந்தெடுக்கிறத பயன்படுத்தி சாத்தான் அவங்க வாழ்க்கையில அதிகாரியாக மாறிவிடுகிறான். ஓகே, சரி, இப்ப இவனுடைய தெரிந்து கொள்வது தப்பாயிருச்சு. தப்பான உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாதியாகமம் 3:6 அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் தப்பாயிருச்சு. ஜீவ மரத்தை அவன் சாப்பிடவே இல்லை. ஜீவ மரத்தை சாப்பிடுவதற்கு பதிலாக இந்த அறிவு மரத்தை அவன் தெரிந்து கொண்டான். இப்ப பாருங்க விளைவு, பாருங்க விளைவு என்ன. அந்த ஆதியாகமம் 3:8 முதல்ல ஆவிக்குரிய மரணம் வருது.
சமூகத்துக்கு விலகி இருக்கிறதுக்கு பேரு தான் ஆவிக்குரிய மரணம். ஓகே, இந்த அறிவு மரத்தை சாப்பிட்டதுனால எடுத்த உடனே அவன் ஒண்ணு விழுந்து செத்துருல இல்லைங்களா? பழத்தை சாப்பிட்ட உடனே ஆண்டவர் அவனை பலாறு ஒரு அற அரைஞ்சு அந்த தோட்டத்திலே கீழே விழுந்து செத்தான. அந்த அனனியா சப்ரா செத்து போனாங்க, அந்த மாதிரி செத்துட்டாங்களா? அப்படி கொண்டுட்டாரா ஆண்டவர்? யாவரையும் ஒரு கத்தியை வச்சு கொண்டிருக்கலாம்ல, அவர் ஒரு பார்வை பார்த்தாலே போதுமே. ஆனா அப்படி நடக்கல. முதல்ல வந்தது ஆவிக்குரிய மரணம். என்ன ஆவிக்குரிய மரணம்? தேவ சமூகத்துக்கு விலகி இருப்பது. கிறிஸ்தவர்களே, நண்பர்களே, சபையாரே, ஐயா அம்மா, இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ ஒரு காரியத்தை நல்ல மனசுல பதிய வைப்போமாக. இனிமேல் கேட்க போறவங்களுக்கும் நான் சொல்றேன், நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், சபைக்கு போகலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம், ஜனங்கள்லாம் நம்மளை ஐயா 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 அம்மா 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 அப்படின்னு சொல்லலாம், ஆனா தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியாம தேவ சமூகத்துக்கு விலகி இருக்கிற ஒரு ஆளாக நம்ம இருப்போமானால் நாம் ஆவிக்குரிய மரணத்துக்குள்ள இருக்கிறோம் என்பது அர்த்தம். ஓகே, இந்த ஆவிக்குரிய மரணம் தான் கடைசியில் நிரந்தரமா அந்த இரண்டாவது மரணத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளிடும். ஆகவேதான் அருமையான பாஸ்டர் ஜோஷுவா இஸ்டவையா சொல்லுவாங்க, உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை அவருடைய சமூகத்துல தள்ளி விடுவாரு. ஹலோ, எத்தனை பேர் இருக்கீங்க கூட? ஆமென். உனக்கு அவர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கறதுனா அப்புறம், அது முக்கியம் இல்ல, அது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி உன்னை தேவ சமூகத்துல தள்ளி விட்டுருவாரு. உள்ள போ, என் சமூகத்துக்குள்ள வா அப்படின்னு தேவ சமூகத்துக்குள்ள தள்ளி விடுவார். உனக்கு சேஃபான இடம், உனக்கு பாதுகாப்பான ஒரே இடம் உலகத்தில் எது? தேவ சமூகம், தேவ சந்நிதி. அந்த தேவ சமூகத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு ஆசீர்வாதத்தை அள்ளி 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 கொடுப்பாரு. ஓகே, அப்ப தேவ சமூகத்துக்குள்ள போறதா முக்கியம். அதனால முதல் எடுத்தவனே சாமுவேல கொடுக்கல பாருங்க, முதல் தேவ சமூகத்துல தள்ளி விட்டார். போ, அந்த அவ பேர் அந்த பிடிநாள் இருக்காளே, அவ பேசின அந்த வார்த்தை எல்லாம் பார்த்தவொடனே இவனால இருக்க முடியல, தேவ சமூகத்துக்கு போயிட்டான். பிடிநாளை பயன்படுத்தி தேவ சமூகத்துல தள்ளி விடுறார் தெய்வம். நண்பர்களே, உங்களை உடைக்கிறாங்களா யாராவது? உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? மனசு உடையுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தேவ சமூகத்துக்கு போ அப்படின்னா ஆண்டவர் அவங்கள வச்சு உனக்கு சொல்றாரு, நீ எதிர்த்துட்டு இருக்காத, போராடிட்டு இருக்காத, சண்டை போட்டுட்டு இருக்காத, தூங்காத, சோர்ந்து போய் தூங்காம சாப்பிடாம இருக்காத, உன் பிரஷர் எல்லாம் கொண்டு போய் பிரசனத்துல வை. நேரம் எங்க போனோம்? தேவ சமூகம், தேவ சமூகம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்போ நீ தேவ சமூகத்துக்கு போ. இங்கே இந்த மனிதன் தேவ சமூகத்துக்கு விலகிட்டான். இங்க நடந்தது என்ன? ஆவிக்குரிய மரணம். ஓகே, அதுக்கப்புறம் மெல்ல 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 என்ன ஆகுது? ஆதாமுக்கு அப்படியே வயசாகுது.
ஆதியாகமம் 5:5 பாக்கும்போது ஆதியாகமம் 5:5 வாசிங்க. ஆதாம் உயிரோடிருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். அவன் மரித்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க எப்படி இந்த மனிதன் தேவ சன்னிதிக்கு விலகி இருந்தானோ அதே மாதிரி இப்போ சரீர மரணம் வருது, எழுத்துக்குரிய மரணம் வருது. என்ன மரணம் அது? என்னது? உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன் சரீரத்தை விட்டு விலகிட்டான். நம்முடைய உண்மையான நான் யார்? இந்த வெளியே இருக்கிற இந்த உடம்பு இல்ல, இது வந்து கூடாரம். ஓகே, நான் குடியிருப்பதற்குரிய கூடாரம் இது. ஆனா உண்மையான நான் யாரு? உள்ள இருக்கிற ஆவி மனுஷனாகிய நான் தான். அதனால நம்ம யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய உள்ள இருக்கிற அந்த உண்மையான மனுஷனை நம்ம யாருமே பார்க்கல. ஓகே, நீங்களும் என்ன பார்க்கல, நானும் உங்களை பார்க்கல, நம்ம யாரும் பார்க்கல. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெளியே இருக்கிற கூடாரத்தை. சிலருக்கு சிகப்பு கூடாரம், சிலருக்கு மாநிற கூடாரம், சிலருக்கு கருப்பு கூடாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூடாரம். சில கூடாரம் குட்டையா இருக்கு, சில கூடாரம் நெட்டையா இருக்கு, பரவாயில்ல, எல்லாம் தேவன் உண்டாக்குன கூடாரம். ஓகே, அந்த கூடாரம் வந்து வெளியே இருக்கு. அதை கொஞ்சம் அதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து இப்ப வீட்டை சுத்தமா வச்சுக்கிற மாதிரி கண்டிப்பா அந்த கூடாரத்தை நீட்டா அழகா வச்சுக்கணும் பாருங்க, சூப்பரா வச்சுக்கணும். எப்படி வீட்டுக்கு நல்ல வாசனை அந்த இதெல்லாம் போட்டு ஸ்ப்ரேலாம் போட்டு வைக்கிற மாதிரியே இந்த கூடாரத்தையும் நல்லா நீட்டா நல்லா சென்ட் எல்லாம் போட்டு பவுடர் எல்லாம் போட்டு, தப்பே கிடையாது, எல்லாம் போட்டு நல்லா நீட்டா வைக்கணும் பாருங்க. நல்லா ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா அழகா, அதாவது ரொம்ப ஆடம்பரமா அப்படி இல்லை, நல்லா பாக்குறதுக்கு நல்லா அழகா நீட்டா நல்லா ட்ரெஸ் பண்ணி, இந்த எப்படி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி பெயிண்டிங் எல்லாம் அடிக்கிற மாதிரி நல்லா நீட்டா வச்சுக்கணும் பாருங்க. ஆனா இது வந்து செகண்டரி, இதுலயே கவனத்தை வைக்க கூடாது. முக்கியம் என்ன? உள்ள இருக்கிற ஆவி மனுஷன். ஓகே, உள்ள இருக்கிற ஆவி மனுஷன். இப்ப இந்த ஆவி மனுஷன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போது பாருங்க, இந்த உடம்பை விட்டு விலகி போது பாருங்க, அதாவது உள்ளான மனுஷனா இருக்கிற நான், அல்லது உள்ளான மனுஷனா இருக்கிற நீங்க ஒரு நாள் இந்த உடம்பை விட்டு நீங்க விலகி போவீங்க. அதுக்கு பேர் தான் எழுத்துக்குரிய மரணம், சரீர பிரகாரமான மரணம். இப்ப மனுஷனுக்கு இந்த ரெண்டு மரணமுமே வந்துருச்சு. அன்று முதல் இன்று வரைக்கும் முதல்ல மனுஷன் தேவ சந்நிதியை விட்டு விலகிட்டான், ஆவிக்குரிய மரணம். அதனால அவன் வாழ்க்கையில பாவம், வியாதி, பலவீனம், சாபங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், பாரம், எதை எடுத்தாலும் வாழ்க்கையில பாரம், இப்படியே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இதுதான் ஆதி மனிதன் தெரிந்து கொண்டதும் அதனுடைய விளைவும். பாருங்க, அழகா சொல்லியிருக்கு, ஒரு ஆதாம் கீழ்ப்படியாம போயிட்டதுனால முழு மனுக்குலமும் மரணத்துக்குள்ள போயிடுச்சு. பாருங்க, ரோமர் 5:11 வாசிங்க, 11:11. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ண, ஒரே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் மரணம், எல்லாரும் பாவத்துக்கு உட்பட்டாங்க. ஒருத்தன் தப்பு பண்ணதுனால எல்லாரும் பாவத்துக்கு உட்பட்டு விட்டார்கள். அப்ப இன்னைக்கு எல்லாரையும் இந்த மரணம் அப்படிங்கிறது ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது. மரணம் வந்து எல்லாரையும் ஆளுகை செஞ்சிருச்சு. எல்லாரும் இப்ப மரணத்துக்கு உட்பட்டவங்கடாதான் இப்ப எல்லாரும் இருக்கிறாங்க. கவனிங்க, இந்த உயிர்த்தெழுதல் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும் போது மூணாவது குறிப்பு நம்ம பார்த்தோம்ல, இல்ல உயிர்த்தனுடைய விளக்கத்தை பார்க்கும்போது, உயிர்த்தனுடைய விளக்கத்தை பார்க்கும்போது 5 விளக்கங்கள் சொன்னேன். அதுல ரெண்டாவது விளக்கம் பாருங்க, ரெண்டாவது விளக்கம் தாழ்வதே உயிர்த்தெழுதல்.
தாக்குவது, தாக்குவது. ஓகே, மூணாவது, மூணாவது பாருங்க, மூணாவது மரணத்தின் வழியாக கடந்து போன பின்பும் இப்போ இந்த மரணம் என்ன பண்ணிடுச்சு தெரியுமா, எல்லாரையும் சிறைப்பிடித்து விட்டது. சிறைப்பிடிக்கிறதுனா அடைத்து வைப்பது, விடுவிக்க முடியாததுன்னு அர்த்தம். விடுவிக்காமலேயே இருக்கிறது, எதுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சு உனக்கு விடுதலையே கிடையாது, அதான் சிறை. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ள இன்றைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விட்டான். யாருக்கு எப்ப எந்த நேரத்தில் மரணம் வரும்னே சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லாரையும் இந்த மரணம் என்கிற ஒன்று ஆட்டி படைக்கிறது. மரண பயம் எல்லாரையும் ஆட்டி படைக்குது பாருங்க. அந்த அளவுக்கு இந்த மரணம் சிறைப்பிடித்து விட்டது. இந்த மரணத்துக்கு உட்பட்டு ஒருத்தன் போயிட்டானா, இந்த உலகத்தை போயிட்டானா, அவன் திரும்பி வரவே முடியாது, அவ்வளவுதான். இதுதான் மனுக்குலத்தினுடைய நிலைமை. ஓகே, சரி. இப்ப நம்ம ரெண்டாவது மூணாவது விஷயத்துக்குள்ள நம்ம வர்றோம். மூணாவது விஷயம் என்ன? உயிர்த்தெழுதலாகிய யேசுவா, உயிர்த்தெழுதலாகி யேசுவா. இதை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன் இன்னைக்கு, இன்னைக்குள்ள விஷயத்தை இதை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ஓகே, உயிர்த்தெழுதலாகி யேசுவா, நம்முடைய கிறிஸ்து தானே உயிர்த்தெழுதலா இருக்கிறாரு சொன்னார்ல, எப்படிங்க இது? ஓகே, இப்போ அந்த உயிர்த்தெழுதலுடைய விளக்கத்தை எடுங்க, எடுத்து அந்த முதல் விளக்கத்தை பாருங்க. ஓகே, முதல் விளக்கம் செரூபிஸ்ட் படிப்பாங்க, நீங்க அதை இங்க கூட நீங்க எழுதி கொள்ளலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. இப்ப இந்த அஞ்சு விளக்கங்களும் நம்முடைய ஆண்டவர் யேசுவாவுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த உயிர்த்தெழுதலுடைய விளக்கத்தை பார்த்தோம்ல, இதுவரை யாருக்கும் பொருந்தாது, யாரும் வரலாற்றை இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது, அவர் ஒருவர் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் இது நடந்தது. ஆகவேதான் அவர் தைரியமா சொல்றாரு, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, முதல் விளக்கம் என்ன? மரணத்தை சந்தித்தும், மரணத்தை சந்தித்தும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உயிர்த்தெழுதல், இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உயிர்த்தெழுதல். ஓகே, இப்ப நம்ம ஆண்டவர் இயேசுவை பார்ப்போம். அவரே சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் 17-18 வசனத்தை படிக்கும் போது, நான் அதை கண்ட போது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன், அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், மரித்தேன். அப்படின்னு அர்த்தம், நான் மரணத்தை சந்திச்சப்பா, எல்லா மனுஷனும் மரிக்கிற மாதிரி நானும் மரித்தேன், நான் மரணத்தை சந்தித்தேன், உண்மைதான். ஆனால் மரித்தேன், உயிரோடு இருக்கிறேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். பாருங்க, நான் மரணத்தை சந்திச்சது உண்மைதான்ப்பா, ஆனா அப்படியே நான் மரிச்சு அப்படியே செத்து போயிடல, மரித்தேன், இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பிரதர், சிஸ்டர், நம்முடைய அஸ்திபாரமாகிய கிறிஸ்து யாரு? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மகிமை நம்பிக்கையா உள்ள இருக்கிறாரு இந்த இயேசு யாரு? அவர் மரித்தார், ஆனால் சதாகாரங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அதாவது மரணத்தை சந்தித்தும் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசுதான் உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறாரு. ஓகே, சரி, அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், மரண வல்லமையை தாக்குவதே உயிர்த்தெழுதல். மரண வல்லமையை தாக்கணும், மரண வல்லமை இவரை தாக்கல, தாக்க வந்துச்சு, ஆனா இவர் அதை தாக்கி மரணத்தை ஜெயித்து விட்டார். பாருங்க, 1 கொரிந்தியர் 15 55-57 மரணமே உன் கூர் எங்கே,
பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர்ப்பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதை ஜெயித்தார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதை ஜெயித்தார்? மரணத்தை. அதாங்க சொல்லப்படுது, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்ப மரணத்தை ஜெயித்த யெஷுவாய் இயேசு அந்த மரணத்தை அடி 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 அடின்னு அடிச்ச இயேசு நம்முடைய அஸ்திபாரம். அவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் மகிமை நம்பிக்கையா இருக்கிறார் பிரதர் சிஸ்டர். அதனால நீங்க பயப்படாதீங்க, வியாதியை கண்டு பயப்படாதீங்க, உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. அவருக்கு தெரியாம உங்க தலைமுடி கூட கீழே விழாது யெஷுவா நாமத்துல. நீங்க வாழ்ந்திருப்பீங்க, பயப்படாதீங்க. என்னன்னா நமக்குள்ள இருக்கிறவர் யாருங்கிறது நமக்கு தெரியல இன்னும். அப்படியா மரணத்தின் வல்லமையை தாக்கியவர் மரணத்தை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சாரு. அதனால உலகத்தான் பயப்படுற மாதிரி இந்த மரணத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, கிடையாது கிடையாது. என்ன சொல்றேன், விசுவாசத்தோட சந்தேகப்படாம சொல்றேன், உங்ககிட்ட சொல்லாம உங்களை கத்தர் எடுக்க மாட்டாரு. 70 வயசு 80 வயசு உங்களுக்கு வரும்போது நீங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு முடிச்சுட்டு நீங்க மரணம் உங்களுக்கு வருது அப்படின்னா அது வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அவர் சொல்லுவார். சில நாட்களுக்கு முன்போ சில மாதங்களுக்கு முன்போ உங்களுக்கு சொல்லுவாரு, ஐயோ எனக்கே வரணும் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு கத்தரை வைக்க மாட்டார். அதனால இன்னைக்கு எங்கெங்கயோ நடக்கிற சம்பவத்தை வச்சுட்டு ஐயோ அவங்களுக்கே அப்படி ஆயிடுச்சு, அந்த ஊழியக்காரனும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. 4 ஆண்டு ஜெபிக்கிற ஆண்டவரே, மற்றவங்க வந்து உங்களை கேள்வி கேட்கிற மாதிரி எல்லாம் எங்க வாழ்க்கையில இருந்த மரணம் என்பது உங்களுக்கு மகிமையா இருக்கணும். அப்ப நல்ல தீர்க்காயுசோட கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என்னன்னா இதெல்லாம் கிளைம் பண்றதே இல்லை பாருங்க, இதெல்லாம் நம்ம வாயால சொல்லி அறிக்கையிட்டு இந்த மாதிரி வசனங்களை பார்க்கறதே கிடையாது. யாரு? மரணத்தை தாக்கியவர், ஜெயித்தவர். ஓகே, அடுத்து 3வது, மரணத்தின் வழியாக கடந்து போவதற்கு பின்பும் மரணத்தின் வல்லமையால் சிறைப்பிடிக்க முடியாத ஒன்றே உயிர்த்தெழுதல். மரணத்தின் வல்லமையின் வழி மரணத்தின் வழியாக கடந்து போன பின்பும் அந்த மரணத்தின் வல்லமையினால் சிறைப்பிடிக்கப்பட முடியாத ஒன்று. இப்ப பாருங்க, நம்ம இயேசுவை பார்ப்போம், அப்போஸ்தலர் 2:25-32 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, நல்லா அனுபவிச்சு படிங்க அந்த வசனத்தை. அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், எஸ் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறேன். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவர் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இன்னால் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது, அவர் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சன்னிதானத்திலே கிறிஸ்துவை எழும பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினது அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மாவை பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். பாருங்க, மரணம் அவரை கட்டி வைக்க முடியல, அவருடைய பரிசுத்தர் அழிவை காண்பதில்லை. இயேசுக்கு மரணம் வந்துச்சா? வந்துச்சு. ஆனா மரணம் அவரை சிறைபிடிக்க முடியல, அவர் அதை அடிச்சு தூக்கிட்டாரு. சோ
அந்த இயேசுதாங்க உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் மகிமை நம்பிக்கையா இருக்கிறாரு. நமக்குள்ள இருக்கிற யேசுவா சாதாரணமானவர் இல்ல. மரணத்தின் வழியாக கடந்து போயும் மரணத்தை மரணத்தால் சிறைபிடிக்கப்பட முடியாதவர். அதனால நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ அப்பப்போ இந்த மரணத்தின் நிழல் அப்படி சும்மா அப்படி வரும். ஏதோ ஒரு வியாதியின் ரூபத்தில், ஒரு தலைவலி, இல்ல ஏதோ ஒரு கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, அல்லது ஒரு ஆல்சரோ, இல்ல கவுண்டிங் குறைஞ்சிருக்கு, என்னத்தையாவது சொல்லுவான் டாக்டரே. அது பயந்துடக்கூடாது. அந்த நேரங்கள்ல இந்த மாதிரி சுகரு, பிபி, என்னத்தையாவது சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மரண வல்லமே அப்படி சும்மா அந்த நிழல் வந்து உங்களை அப்படி 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 கிட்ட வருது. ஆனா உங்களை ஒண்ணும் பண்ணாது. என்ன பண்ண அந்த நேரத்துல அவன் சொன்னதை பெருசா பேசிக்கிட்டு, ஐயோ பிபியா, ஐயோ சுகரா, ஐயோ எனக்கு என்னமோ பிளட்டே இல்லையா, இதே பேசிட்டு கூடாது. என்ன செய்யணும்? எனக்குள்ள இருக்கிற மகிமை நம்பிக்கையா இருக்கிற கிறிஸ்து, நீங்க யாரு? மரணத்தை தாக்கியவர். இந்த வியாதிய ஒண்ணுமில்லாம ஆக்கிறதுக்கு உங்களால முடியும்ப்பா. மரணத்தின் வல்லமையில மரணத்தின் வழியாக கடந்து போயும் அந்த மரணத்தால் சிறைபிடிக்கப்பட முடியாத யேசுவா எனக்குள்ள இருக்கீங்க. அதனால என்னையும் இந்த வியாதியின் வல்லமை, இந்த மரணத்தின் வல்லமை சிறைபிடிக்க முடியாது. சொல்லணும், நான் உங்க பிள்ளைப்பா, நீங்க எப்படி அப்படிதான் நானும். சொல்லணும், சொல்ல நமக்கு உரிமை இருக்குங்க, உரிமை இருக்கு. நிறைய பேர் நாங்க சொல்லி கொடுத்தா எங்களுக்கு விரோதமா வந்து சில ஊழியர்கள் எழும்பி, என்னையா பாசிட்டிவ் கன்பர்ஷன், என்னையா சாதக அறிக்கை, அதான் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்றேன், வேதத்திலேயே நம்ம அப்படிதான் பேசணும், வசனத்தை பேசணும், நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம பேசி பேசிதான் அதை சுதந்திரிக்க முடியுங்கிறதுக்கு ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. நீ அதை கவனிக்கல, நீ அதை பார்க்கல, அதனால இல்லாம ஆயிருமா? சோ அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க அனுபவிக்காத ஒண்ணு மற்றவங்க அனுபவிக்கிறாங்க, நீ அது இல்ல. அதான் அது எப்ப பார்த்தாலும் மைண்ட்ல நாங்க மட்டும்தான் ரைட்டு, மற்றவங்க எல்லாம் தப்பு. சுவர்மையானவர்களே, நாங்க நீங்க வாழ்ந்திருக்க வழி சொல்றோம். வியாதியை ஜெயிச்சு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறாரு, தேவன் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து பாருங்க, இந்த அற்புதமான விஷயம் பாருங்க, மரணத்தின் தழும்புகளை ஏந்தியும் வாழ்ந்து கொண்டிருப்பதே உயிர்த்தெழுதல். நம்முடைய ஆண்டவர் யேசுவாவை பாருங்க, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமும் மரணத்தின் தழும்புகளை அவர் ஏந்தி கொண்டே இருக்கிறாரு, ஆனாலும் வாழ்ந்துட்டு இருக்காரு. யோவான் 20 அதனுடைய 25 இருந்து 27 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற சீசர்கள் கத்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவனுடைய கைகளில் ஆணிகள் உண்டாலான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவனுடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசமா இராமல் விசுவாசியா இரு என்றார். பாருங்க, கையை நீட்டி இங்க உள்ள போடு, தழும்ப பாரு, காயத்தை பாரு. இப்ப நம்முடைய ஆண்டவர் யேசுவா யாருங்க? அவர் மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பிட்டார், மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. ஆனாலும் அந்த மரணத்தின் தழும்புகள் அவருக்கு இருக்கு. அவர் மரணத்தை சந்தித்தவர் என்பதற்கான தழும்புகள் அவருக்கு இருக்கு. இந்த பூமியில மட்டும் இல்ல, இப்போ கூட நீங்க பரலோகத்தில் அவருடைய அவர் இருக்கிற விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்துல 5-6 வசனங்களை படிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 5:5-6 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி,
நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டே. பாருங்க, சிங்கம் வரும்னு சொன்னா சிங்கம் தானே வரணும், சிங்கம் மாதிரி கம்பீரமா வரணும்ல. ஆனா அடிக்கப்பட்ட வண்ணமாய் நிற்கிற ஆட்டுக்குட்டி அது என்ன? அது நான் உயிரோடு எழும்பிட்டாலும், நானே உயிர்த்தெழுதலா இருந்தாலும், எனக்குள்ள இந்த மரணத்தின் தழும்புகள் இருக்கு. அதை காட்டி காட்டிதான் ஐயா அம்மா, அதை காட்டி காட்டிதாங்க பிதா கிட்ட நமக்காக பருந்து பேசுற. பிதாவே, இந்த தழும்ப பாருங்க, இவனுக்காக நான் பட்ட தழும்பு, இவன் சரியாயிருவான், அதுக்காக தான் நான் காயப்பட்டேன், அதனால இவங்கிட்ட இருக்கிற இந்த பலவீனத்தை பார்த்து இவன் நீங்க அடிச்சிடக்கூடாது, தண்டிக்க கூடாது, பேய் வந்து குற்றப்படுத்துவான். பாருங்க பாருங்க பாருங்க, டிவி பாக்குறான் பாருங்க பாருங்க பாருங்க, பொய் சொல்றான் பாருங்க. ரட்சிச்சீங்கல்ல, ரத்தத்தை சிந்துனீங்கல்ல, குமாரன் அனுப்புனீங்கல்ல, பாருங்க அவன் போய் சொல்றான் பாருங்க பாருங்க, அவன் வந்து புலம்புறான் பாருங்க, முடுமுடுக்குறான் பாருங்க, சொல்லிக்கிட்டே இருப்பான். பக்கத்துல நம்முடைய இரட்சகர் யேசுவா தழும்புகளை காட்டுவார். ஐயா அப்பா பிதாவே, நம்ம பிள்ளை, நான் பெத்த பிள்ளை, நான் பெத்த மகன், நான் அவனுடைய கடனெல்லாம் நான் தீர்த்துட்டேன், அதனால என்னனாலும் நான் பாத்துக்கிறேன், நான் கொத்தி எரு போட்டு நான் பாக்குறேன் ஐயா, அவன் சரியாயிடுவான். அதுக்காக தான் மரணத்தின் தழும்புகளை ஏந்தினவராக அவர் உயிரோடு இருக்கிறார். அடுத்தது அடுத்து பாத்தீங்கன்னா, மரணத்திற்கு மேலாக எழும்பும் ஜீவனே உயிர்த்தெழுதல். கடைசியா சொல்லி முடிக்கிற, மரணத்துக்கு எழும்பும், மரணத்துக்கு மேலாக எழும்பும் ஜீவன். இந்த ஜீவனை வந்து மரணம் வந்து ஓவர் கம் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. மரணத்தை போட்டு கீழே தள்ளிட்டு மேலே எழும்புகிற ஜீவன். பாருங்க, ரெண்டு தீமத்தை ஒன்னாம் அதிகாரத்துல 10-11 வசனங்களை படிக்கும் போது, ரெண்டு தீமத்தை ஒன்னாம் அதிகாரம் 10-11, பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து, பாருங்க, மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே, நற்செய்தியினாலே வெளியரங்கமாக்கினார். கவனிங்க, இந்த மரணத்துக்கு மேலாக ஜீவனா அவர் எழும்பிட்டாரு. அந்த மரணத்துக்கு மேலாக எழும்பின ஜீவனாகிய கிறிஸ்துதான் நமக்குள்ள மகிமை நம்பிக்கையா இருக்கிறாரு. அதனால நம்ம வாழ்க்கையில சுத்தமா 100% இந்த வியாதியை பத்தியோ, இருக்கிற நெருக்கடிகளை பத்தியோ, நமக்கு வர்ற கஷ்டங்களை பத்தியோ, யோ மரணம் வந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ என்பதை பற்றியோ கடுகளவு கூட பயம் வேண்டாம். தைரியமா இருங்க பிரதர், தைரியமா இருங்க சிஸ்டர், உங்களுக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனும் பெரியவர் என்பதை சொல்லதான் இந்த சத்தியம். இப்படி உயிர்த்தெழுந்த, உயிர்த்தெழுதலாகிய கிறிஸ்து, கிறிஸ்துவாகிய அந்த உயிர்த்தெழுதலே உங்களுக்குள்ள இருக்கு. அதை மீறி மரணம் வந்துருமா? காலத்துக்கு முன்பாக வந்துருமா? வராது. சோ கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியத்தை இழந்துடாதீங்க, குற்ற உணர்வு கூட போயிடாதீங்க. இங்க பாருங்க, நற்செய்தின்னு சொல்லியிருக்கு, நற்செய்தியினாலதான் இந்த ஜீவன் நமக்குள்ள வளரும். சோ நற்செய்தி எப்ப பார்த்தாலும் துர்ச்செய்தியவே கேட்டுக்கிட்டு, குற்றப்படுத்துற செய்திகளை கேட்டுக்கிட்டு காலத்தை ஓட்டக்கூடாது, நற்செய்தியை கேட்கணும். இவ்விதமாக நம்முடைய ஆண்டவர் யேசுவா அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். இவர் தான் நம்முடைய அஸ்திபாரம், இவர் தான் நமக்குள்ள மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். ஒரு தேவ மனிதனத்துக்கு ஒரு பிரசங்கத்தில் சொன்ன விஷயம் என் மனசை ரொம்ப தொட்டது, அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். அவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார்னு சொல்லியிருக்கு.
கத்தர் மேல பாரத்தை வைக்கிறது அப்படின்னா என்னது, உனக்குள்ள இருக்கிற அழுத்தம் பிரஷர் அதை நீ உனக்குள்ள வைத்துக் கொள்ளாதே, மச்சாது உன்னை அப்படியே உன்னை மூழ்கடிச்சிரும். நீ என்ன பண்ண, அந்த பிரஷரை எடுத்து கத்தர் மேல வைக்கிறதுனா எப்படி, கத்தருடைய வார்த்தையின் மேல வை. ஏன்னா இந்த வார்த்தை வந்து தாங்கக்கூடிய வல்லமை உள்ளது. எப்படி, ஒன்னாம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனத்துல பங்காகவும் வகையா வகையாகவும் தீர்க்க தரிசனம் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையில் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள ஸ்வசனத்தினாலே தாங்குகிறார். சர்வத்தையும் அப்படின்னா உலகத்தை மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே, இந்த ஹோல் யூனிவர்ஸையும் எப்படி தாங்குறாரு, தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குறாரு. அப்படி தாங்கக்கூடிய இந்த வசனம் உனக்கு இருக்குப்பா அம்மா, இருக்குமா? அந்த தாங்குற வார்த்தை மேல உன் பிரஷரை வச்சிரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, எப்படிங்க வைக்கிறது, கதவை மூடிக்கிட்டு எனக்குள்ள நீங்க உயிர் தெரிந்த கிறிஸ்துவா இருக்கீங்கப்பா, இப்படி இப்படி எல்லாம் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கீங்களேப்பா, சொன்னீங்களே செய்யுங்க, சொன்னீங்களே செய்யுங்க, சொன்னீங்களேப்பா, வார்த்தையை சொல்லிருக்கீங்களே செய்யுங்க அப்படின்னு அழுத்தத்தை அவர் மேல போடணும். வீட்டுக்கார ரட்சிக்கப்படலையா, இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ முன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னீங்களே செய்யுங்கப்பா. கேட்கணும், வியாதியா தழும்புகளால் குணமானீர்கள் சொன்னீங்களே, வசனத்தை அனுப்பி நான் அழிவுக்கு தப்பு வைப்பேன் சொன்னீங்களே செய்யுங்கப்பா. சும்மா இந்த சுகரு பிரஷரு வயிற்று வலி இத பெருசாவே பேசிக்கிட்டு இருக்கலாம், அதெல்லாம் இருக்கு இருக்கு, அது உண்மை. ஆனா அந்த உண்மைக்கு மாத்திரைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை தாங்க சத்தியம், அது உண்மைய மாத்திரும். பொருளாதார நெருக்கடி இருக்கா, ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே குறைவை எல்லாம் நிறைவாக்குவேன்னு சொன்னீங்களே. சிங்கக்குட்டிகள் தாட்சிந்து பட்டினியா இருக்கு கத்தரை தேர்வுக்கு ஒருமையும் குறையப்படாதுன்னு சொன்னீங்களே செய்யுங்க. அடிக்கடி நான் வாழ்க்கையில வழுக்கி விடுறேன், யாருக்கும் தெரியாது தடுமாறுறேன், இந்த பலவீனம் எனக்கு வரக்கூடாதுன்னு தான் அழுகிறேன், வருது. என்னையா செய்யறது, என்ன செய்யறது, கதவை போட்டிக்கிட்டு வலுவாதபடி காக்கிறவர், தம்முடைய மாசத்தை சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறவர், வலுவாதபடி காக்கிறவராமே நீங்க சொன்னீங்களே, என்ன விடாதபடி நீங்க காக்க உங்களாலதான் முடியும் என அர்ப்பணிக்கிறேன். வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பிரஷரை தூக்கி அவருடைய வார்த்தையின் மேல போட்டுறணும். சர்வத்தையும் தாங்குகிற வார்த்தை அந்த வார்த்தை. கர்த்தர் நல்லவர், நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவார், பயப்படாதீங்க. இப்படி ஒரு நல்ல இயேசுவை பெற்றிருக்கோமே, இப்படி ஒரு நல்ல கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நம்ம அனுபவம் ஆக்கணும்னா இந்த கிறிஸ்டியன் லைஃப் வந்து ஒரு ஜாய்ஃபுல், இத மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ருசிகரமான வாழ்க்கை இந்த உலகத்துல இல்லவே இல்லைங்கிறதுக்கு நம்ம தாங்க சாட்சியா இருப்போம். இந்த கிறிஸ்டியன் லைஃப் நமக்கு போர் அடிக்காது பாருங்க, சலிப்பாவே இருக்காது, த்ரில்லிங்கா இருக்கும், த்ரில்லிங்கா இருக்கும். கத்த நல்லவர், கத்த நல்லவர். உயிர் தேழுந்தா யேசுவா ஜெயித்தேழுந்தார், உயிர் தேழுந்தார் யேசுவா ஜெயித்தேழுந்தார், உன்னத வல்லமையால் எழுந்தார், முன்னோரை படி எழுந்தார், முன்னூரை படி எழுந்தார். ஓகே,
சில மணி நாள் இத்தனை மூணு பார்த்துருக்கோமா, மூணு விஷயங்களை பார்த்துருக்கோம். தொடர்ந்து நம்ம கவனிப்போம், இன்னும் அப்படியே உள்ள போவோம். நீங்க இதை உங்க ஜபமா மாட்டுங்க, இதை வச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ஓகே, நம்ம ஜபித்து முடிக்கலாம். லைன்ல இருக்கிறவங்க யாராவது ஜபம் பண்றீங்களா? கர்த்தாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அருமையான நிலைக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். ஐயா உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் ஒரே குடும்பமா இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் அன்றே ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படியா எங்களையும் நாங்கள் அப்படி ஒருமித்து மூடுகள் வாழக்கூடிய அன்றே ஸ்தோத்திரம் காரியங்களை வெளிப்படுத்தி அதை ஜெபமாக மாற்றி தந்ததுக்காக உமக்கு நன்றி அன்றே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றியோடு நிலைக்கு வருவதற்கு உபதேசம் மிக முக்கியம் என்று சொல்லி விடப்பட்ட பகுதியை தியானிக்கும்படியால் தேவன் பாராட்டினதுக்காக உதவி செய்கிறாகப்பாண்டும் அஸ்திவாரம் கிறிஸ்து என்கிற காரியத்தில் இரண்டாவது தலைப்பு உயிர்த்தவர்களும் ஜீவனமாய் இருக்கிற கிறிஸ்து என்று சொல்லி அன்றுவரே இந்த நாளிலும் தியானிக்கும்படியாய் பதினொன்றாம் அதிகாரத்தில் இருந்து வாசனையாய் மாற்றுகிற தேவன் என்பதை மாத்திரம் நாங்கள் அறிந்திருக்கோம் அன்றுவரே. ஆனால் இன்றைக்கு கத்தாவே மிஸ்தோத்திருக்கிறையா, அதிலே தேவன் தான் யார் என்பதை அங்கே இயேசு வெளிப்படுத்தியிருக்கிறதை கண்டுகொள்ள உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. அவரே உயிர்த்தெழுதலின் ஜீவனமா இருக்கிறார் என்பதை அன்றுவரே அந்த மார்த்தாளிடத்தில் சொன்னாரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரையா, நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறீர்கள் அன்றுவரே. அப்பா, அந்த ஜீவனுள்ள தேவரை நாங்கள் விசுவாசித்து அன்றுவரே வாழ எங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்வீராகப்பா. அன்றுவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரையா. அதிலே அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனமான கிறிஸ்துவை குறித்து பத்து காரியங்களை அன்றுவரை குறிப்பாக அன்றுவரை சொல்லும்படியாய் அன்றுவரை தியானிக்கும்படியாய் கர்த்தாவே இவ்வளவு விளக்கமாக நாட்களை கற்றுக்கொள்ள தேவனுக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அதிலே மூன்று குறிப்புகளை இந்த நாளிலும் தியானிக்கும்படி உதவி செய்தீரே, உமக்கு நன்றி அன்றுவரே. உயிர்த்தெழுதலின் நோக்கம் அன்று விளக்க அன்றுவரே ஸ்தோத்திரையா. அன்றுவரை விளக்கத்தை நாங்கள் பார்க்கும் போது ஐந்து விதமான காரியங்களை ஐந்து விளக்கங்களை இந்த நாளிலே கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆனால் இரண்டாவது குறிப்பிலே பார்க்கும் போது ஆதி மனிதன் தெரிந்து கொண்டதும் அதன் விளைவும் என்று சொல்லி பார்த்தோமே. மூன்று விதமான மரங்களை வைத்து அன்றுவரே ஸ்தோத்திரையா, அன்றுவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் என்று சொல்லி அன்றுவரே உடல் வளர்ச்சிக்கு தேவையான அந்த மரத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஐயா. இரண்டாவது ஜீவ விருட்சத்தின் மரம், அது அவனுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருக்கிற ஜீவன் வளர கொடுக்கப்பட்ட மரம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. மூன்றாவது அறிவின் மரம் ஆண்டவரே, இந்த மரத்தின் கனியை புசிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவன் அவனுக்கு அனுமதி கொடுக்க உயிர்ப்பிக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்
ஐயா. கடைசியில் அவனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உள்ளான மனிதனான ஆவி மரணம் வரைக்கும் அவனவர் ஆண்டவரே அதை சிந்தித்ததாக காணப்படவில்லையே கட்டாவே. கடைசியாக அவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவ சன்னிதியை விட்டு விலகி உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய மரணம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆலேலூயா, சரீர மரணத்தையும் அவன் அடைந்து விட்டானே தெய்வமே. ஆனால் இறந்து போன அந்த தேவ சன்னிதானத்தில் உள்ள அந்த தேவ மகிமையையும் தேவ அன்பையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக என் ஆண்டவரா இயேசுக்கு சொல்லித்தந்திரேப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விளக்கி சொன்ன போது அன்றுவரே ஆச்சரியமா இருக்கிறது ராஜா. என் தெய்வமே உமக்கு நன்றி அன்றுவரே, ஆலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மரணத்தை அன்றுவரே மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் மரணத்தை சந்தித்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதான அந்த உயிர்த்தெழுதலின் இயேசு ஒருவரே பெற்றிருக்கிறாரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல மரணத்தின் வல்லமையை தாக்குதல் உயிர்த்தெழுதல் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரையா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தோப்பனே, உமக்கு ஸ்தோத்திரையா. நிச்சயமாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வல்லமைகளை தாக்கி நீர் உயிர்த்தெழுந்தபடியாலே எங்களுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட வல்லமைகளை கத்த தந்து நடத்தினாக. மரண வல்லமைகளை தாக்கி கத்தாவே, ஓ உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுக்குள் மகிமையாய் வாசம் அணுகிறார் என்ற நம்பிக்கையோடு அவைகளை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறையா. அது மாத்திரமல்லையா அல்லாண்டவரே, மரணத்தின் வாயிலாக கடந்து போன பின்பு மரணத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திர வல்லமையினால் சிறைப்பிடிக்க முடியாதபடிக்கு உயிர்த்தெழுந்த இயேசப்பா. எந்த ஒரு மரணமுமே சிறைப்பிடிக்க முடியவில்லை ஆண்டவரே, அவைகளெல்லாம் ஜெயித்து வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, எங்களை சிறைப்பிடிக்கிற பல காரியங்கள் வருகிறது ஆண்டவரே, அவைகளெல்லாம் ஜெயிக்க தேவன் எங்களுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையினால் எங்களை நிரப்பி அந்த இயேசு மகிமையா எங்களுக்குள் இருக்கிறபடினாலே நாங்களும் சகல சிறையிருப்புகளை ஜெயிக்க கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, மரணத்தின் தழும்புகளை ஏந்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிர்த்தெழுந்தார் அப்படி என்று பார்த்தால் அது இயேசு ஒருவர் மட்டும்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அந்த தழும்புகளால் நாங்கள் குணமாகிற ஐயா, அந்த தழும்புகளால் நாங்கள் ஜெயம் பெறுகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அந்த தழும்புகளை பார்க்கும்படிக்கு தோமாவடத்தில் காண்பித்த என்னவனாகிய கட்டு இன்னைக்கு அந்த தழும்புகள் இருந்தாலும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, மரணத்திற்கு மேலாக எழும்பும் ஜீவன் உயிர்த்தெழுதல் என்று பார்க்கிறோமே, அந்த மரணத்திற்கு மேலான ஜீவனை அடைந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உனக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவன், இந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான இங்கே கிறிஸ்து எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதுக்காய் நன்றி. உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்ன அந்த வாக்கின்படியாக தேவன் எங்களுக்குள் இருக்கிறபடினாலதான் எத்தனை தாக்குதல் வந்தாலும், எத்தனை சிறையிருப்புகள் வந்தாலும், எத்தனை மரண வழிகள் வந்தாலும், எத்தனை பாரங்கள் வந்தாலும் உண்மையே நாங்கள் நோக்கி அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுக்குள் மகிமையா வெளிப்படுத்தி தருவீராக.
காத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இந்த நாளில் அதிகமா எங்களோடு இடைப்பட்டதுக்காக உனக்கு நன்றி அப்பா. ஒரு நம்பிக்கையை உண்டாக்கினதுக்காய் ஸ்தோத்திரப்பா. இத்தனை ஜீவனமான இயேசு எனக்குள் இருக்கிறபடினாலே தைரியமாய் கடந்து போக கிருபை செய்வீராக. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, sir. Thank you. நம்ம சென்று சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையே இயேசு நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல மகாலையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை நாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி நான் அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபை நாளுக்கு நடை முடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென், ஆமென். Thank you. Shalom. Praise the Lord. Katna moru ya asrudi par. Naadiki nama sandhipom. Amen. Thank you. Thank you. Maranam avarai taduthu nirutha mudiyavillaye. Kallarayo katti kaakka mudiyavillaye. சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. இயேசு உயிர்த்து விட்டார், ஹல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா.